அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பேன்ட்டை தண்ணி சுட வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா ஒரு ஸ்பெஷல் டீ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல தண்ணி நல்லா சுடட்டும். ஒரு கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி சுடட்டும். இந்த தண்ணி இப்போ சூடாக ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி சூடாக ஆரம்பிக்கும் போது இதில் கொஞ்சம் டீ தூள் போட்டுக்கோங்க. நான் ரெண்டு பேருக்கு டீ ஊற்றுற அளவுக்கு வைக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு டீ பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது தண்ணியில் டீ பவுடர் போட்டிருக்கேன். அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது நல்லா கொதிக்கணும். அந்த டீயுடைய ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு ஏலக்காய் தட்டி போடுறேன். அப்புறம் கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் தட்டி போடுறேன். சுக்கு இல்லைன்னா இஞ்சி கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். நல்லா சுக்கு போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். இதோடய ஃப்ளேவர் எல்லாம் அந்த டிக்காஷனில் இறங்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. டிக்காஷன்லாம் நல்லா இறங்குது. இதில் ஒரு புதினா இலை, மின்ட் லீஃப்னு சொல்லுவாங்களே, புதினா இலை எடுத்து கசக்கி போட்டுருவோம். இந்த மின்ட்டோட ஃப்ளேவர் அதில் இறங்கும். அப்புறம் ஒரு கிராம்பு, அதையும் தட்டி போட்டுக்கிறேன். இந்த கிராம்பு சுக்கு எல்லாத்தையும் நல்லா தட்டி போட்டு எல்லாம் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போது டிக்காஷன்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இதில் ஒரு கப்பு பால் ஊற்றிக்கிறேன். இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான். இதையும் போட்டு நல்லா இதில் கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். நல்லா கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சுகர் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான சுகர் போட்டுக்கலாம். நான் ரெண்டு கப்பு டீனால் ரெண்டரை கரண்டி டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் கம்மியாக குடிக்கிறீங்கன்னா இன்னும் கூட கம்மியாக போட்டுக்கலாம். ஜாஸ்தியாக குடிக்கிறீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதே வந்து இந்த டீயை சுகர் இல்லாமல் கூட குடிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா அப்படி அப்பப்போ கலந்து விடுங்க. இப்போ டிக்காஷன் தனியாக போட்டு அதுக்கப்புறம் பால் தனியாக ஊற்றினாலே அந்த மாதிரி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இல்லை பால், டீ பவுட்ரு, இந்த கிராம்பு, ஏலக்காய், சுக்கு எல்லாம் ஒன்றா தட்டி போட்டு கூட ஊற்றி நல்லா டீயை கொதிக்க விடலாம். உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துட்டு நல்லா நுர பொங்க ஆற்றிட்டு அப்புறம் குடிக்கலாம். இந்த டீயை நல்லா ரெஃப்ரெஷிங் இல்லையா? அந்த மாதிரி ஸ்பெஷலாக டீ போட்டு குடித்தா இன்னும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வடிகட்ட போகிறேன். இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. டம்ளரில் ஊற்றலாம். இந்த மாதிரி டீ நல்லா நுரைக்க இருந்தால் தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். I keep a photograph in which we were in love, caught in your eyes, waiting for the sunrise. I barely even knew who you were, what did you do, I didn't care. You were perfect, I swear. But somebody told me that it's over. Oh no, it's true. You made me happy for a while. I remember fleeting times when we slept on top of cars. Now I don't know you, you don't know me too. I remember fleeting times when we watched the sparks of fire. Was full.